வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸில் ஒரு எம்ப்ளாயிக்கு பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது, அப்படி இல்லைனா எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச்ஆரில் இனிஷியேட்டரில் ஹெச்ஆருக்குள்ளே போய்க்கோங்க. எம்ப்ளாயி ப்ரொஃபைலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே எம்ப்ளாயி நம்பரை கேட்கும், அதை கொடுத்துட்டு கோ கொடுங்க. கீழே அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், காட்டும். அதில் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டிவ் டேட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தவொடனே அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏ டு செட் கட்டும். கீழே வந்தீங்கன்னா க்ரியேட் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் டேட் என்னன்றதை ஃபில் பண்ணணும். பாஸ்புக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேரை டைப் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணணும். அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் என்னென்னு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து சர்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு கோ கொடுத்தோம்னா பேங்க்கோட பிரான்ச் நேமோடு சேர்த்து காட்டும். செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்குன்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்கணும். இங்கே அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலேயே சப்மிட் காட்டும். நம்ம ஃபில் பண்ணோம்ல அந்த இடத்தையே சப்மிட் காட்டும். சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது வெரிஃபை பண்ணணும். வெரிஃபையரில் போயிட்டு ஹெச்ஆர் செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் காட்டும் உங்களுக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ளே போனீங்கன்னா நம்ம ஃபில் பண்ண பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா வெரிஃபைங்கிற ஆப்ஷன் காட்டும். வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இதேமாரி அப்ரூவரில் போயிட்டு ஹெச்ஆரில் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளார போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். கீழே அப்ரூவ் காட்டும். அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிரும். புதுசாக க்ரியேட் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்போஸ் இருக்கிறத சேஞ்ச் பண்ணோம்னா ஏற்கனவே அங்கே என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அங்கே காமிக்கும். அதை அப்படியே சிம்பிளாக எடிட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா இருக்கிற அக்கௌண்ட்டும் மாறிடும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன்டு.